சகரியா, வேதத்தின் 38 புத்தகம், மொத்தம் அதிகாரங்கள் 14, மொத்த வசனங்கள் 211, இடம் நிகழ்ச்சி நடந்த இடம் யூதா. புத்தகத்தை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். முதல் பகுதி சகரியா அவனுடைய முதல் பகுதி 1 chapter 1 to chapter 8, ரெண்டாம் பகுதி chapter 9 to chapter 14. பகுதி 1, தேவாலயம் கட்டுமான பணியின் போது கூறப்பட்ட முதல் செய்தி, அதிகாரம் 1 to 8. 8 அதிகாரங்களில் சகரியா சொன்ன செய்திகளை கவனிங்க. அதிகாரம் 1 முதல் 6 அதிகாரங்கள் வர 8 தரிசனங்களை ப்ராஃபட் சொல்றாரு, 8 visions. அதிகாரம் 7 முதல் 8 வரை 4 செய்திகள், 4 messages. From chapter 7 to 8, from the same prophet Zechariah. பகுதி 2, தேவாலயம் கட்டுமான பணி முடிந்த பின்பு கூறப்பட்ட செய்திகள். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களேன். அதாவது அவங்க டெம்பிளை கட்டுறதுக்கு முன்னாடி ப்ராஃபட் இவ்வளவு காரியத்தை பேசுறாரு. அதுல 8 vision, 4 messages. தேவாலயத்தை கட்டிட்டாங்க, கட்டிட்ட பிறகு ப்ராஃபட் பேசுறது. என்ன பேசுறாரு? இந்த 9 to 14 chapter படிக்கிறப்ப மைண்ட்ல வச்சு படிக்கணும். ஓ, செருபாபேல் தேவாலயம் கட்டி முடிச்சிட்டாரு, திறப்பு விழா நடத்திட்டாரு, அதுக்கு பிறகு வர செய்தி என்ன? அதிகாரம் 9 முதல் 14, 2 பாரங்கள், பாரம் பிளஸ் எதிர்கால வாக்குதத்தங்கள், ஃபியூச்சர் ப்ராமிசஸ். இப்போ ஆகாய் புஸ்தகத்தை எப்படி மெசேஜையும் டைமையும் பார்த்தோமோ, அதே போல சகரியா புத்தகத்தினுடைய மெசேஜும் டைமும். என்ன டைம்? தரியு ராஜாவின் 2nd year, 8th month. என்ன பேசினாரு? சகரியா 1:1-6, இந்த போர்ஷன் இந்த டேட்ல பேசப்பட்டது. 2, தரியு ராஜாவின் 2nd year, 11th month, 24th day, சகரியா 1:7. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆகாய தீர்க்கதரிசி தரியு ராஜா ஆண்ட 2nd year, 9th month, 24th day, ஆகாய் வந்தாரு. சகரியா 2nd year, 8th month, சகரியா வராரு. 2nd year, 11th month, சகரியா வராரு. அப்புறம் இதுக்கு நடுவில் ஆகாய் வராரு, இதுக்கு நடுவில் ஆகாய் வராரு. ஸோ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வராங்க. தரியு ராஜாவின் 9th year, 9th month, 4th day, சகரியா 7:1-6 வசனங்களில் வரும் செய்திகள். ஆகாய் மற்றும் சகரியா இருவரும் வந்து கூறிய தேவனுடைய வார்த்தை என்ன? கிமு 520 ஆகஸ்ட் 29th day. அங்க பார்த்தோமே, இங்க பாருங்க, இங்க பார்த்தோம்ல, இங்க பார்த்தோமே, இத நம்ம கேலண்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் என்ன மாதமாக இருக்கும், என்ன டேட்டாக இருக்கும், அதை தான் இங்கே பார்க்குறோம். நம்ம கேலண்டர் டேட்டை கவனிங்க. கிமு 520 ஆகஸ்ட் 29th day, ஆகாயின் முதல் செய்தி. ஆகாய் 1:1-12, எஸ்ரா 5:1, எஸ்ரா 5:1. ஸோ ஆகாய் ப்ராஃபட்டுடைய ஃபர்ஸ்ட் மெசேஜ் நம்பர் 2, கிமு 520 செப்டம்பர் 21st, தேவாலயம் கட்டும் பணி திரும்பவும் துவங்குதல். ஆகாய் 1:12-15, எஸ்ரா 5:2-3, கிமு 517th, 17th, ஆகாய் தீர்க்கனின் 2nd செய்தி. அப்படின்னா ஆகஸ்ட் 29th வந்துட்டா, டேடே இன்னைக்கு தான் ஆகாய் ப்ராஃபட் வந்து யூதாவில் பேசினாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். செப்டம்பர் 21st வந்தா இன்னைக்கு தான் ஆகாய் யூதாவில் போய் தேவாலயத்துக்கு கட்டும்படி செய்தியை சொன்னாரு அப்படின்னு நினைக்கலாம். ஸோ நம்ம கேலண்டருக்கு அந்த டேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்தா இந்த டேட்டு.
கிமு 518 வருஷம் டிசம்பர் 7 தேதி சகரியாவின் செய்தி. சகரியாவின் புத்தகம் 7 அதிகாரம். கிமு 515 வருஷம் மார்ச் 12 தேதி கட்டப்பட்ட தேவாலயம் திறக்கப்படுதல். எஸ்ராவின் புத்தகம் 6 அதிகாரம் 15-18. The second temple dedicate பண்றாங்க. செருபாபேல் கட்டினதை dedicate பண்றாங்க. எப்ப? 515 மார்ச் 12, மார்ச் மாசம் செகண்ட் வீக் 12 தேதி வந்தா ஞாபகத்தில் வைக்கணும், தேவாலயம் கட்டி திறந்த நாள், தேவாலயம் கட்டுறாங்க. ஸோ ஆகாய பார்த்தோம், சகரியாவை பார்த்தோம், மூன்று ஆலயங்கள் ரொம்ப ஞாபகத்தில் எப்பவுமே மனசில் பதிய வச்சிருக்கணும். எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கணும். பைபிள் வாசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த மூன்று ஆலயங்களையும் குறித்து எப்பவுமே வாசித்துட்டே வருவோம், தொடர்ந்து இருக்கும். முதல் ஆலயம் சாலமோன் கட்டின தேவாலயம், சாலமோன் கட்டின ஆலயம் கட்டப்பட்ட வருஷம் கிமு 960, அழிக்கப்பட்ட வருஷம் கிமு 586. ரெண்டாம் தேவாலயம் செருபாபேல் கட்டின தேவாலயம் கட்டப்பட்ட வருஷம் கிமு 536 கிமு 516 இடைப்பட்ட வருஷம். விஸ்தரிக்கப்பட்டது கிமு 20-64 வரை. மூன்றாம் தேவாலயம் ஏரோதுவால் விஸ்தரிக்கப்பட்டது. ஏரோதுவால் கட்டப்பட்டது அல்ல, ஏரோதுவால் விஸ்தரிக்கப்பட்டது. ஏரோது ஆட்சிக்கு வந்த பிறகு, மகா ஏரோது ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் இந்த டெம்பிள கொஞ்சம் பெருசா எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து கட்டியிருக்கிறாரு. விஸ்தரிப்பு பணி நடந்த வருஷம் கிமு 20 கிபி 64 இடைப்பட்ட காலம். அழிக்கப்பட்டது கிபி 70. இந்த கல்லுகளை பார்க்குறீங்களே, இந்த தேவாலயத்தின் கல்லுகள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி அழிக்கப்பட்டு போகும் அப்படின்னு இயேசு தேவாலயத்தில் இருந்தப்ப சொன்னார். அது இந்த ரெண்டாம் ஆலயம், ஏரோதுவால் விஸ்தரிக்கப்பட்ட ஆலயம். இயேசு கிறிஸ்து சொன்னதுபடி கிபி 70 ரோமர்கள் அதை அழிச்சாங்க போர்ல. இதான் சாலமோன் கட்டின தேவாலயம். பியூட்டிஃபுல் டெம்பிள், வெரி எக்ஸ்பென்சிவ். அதுக்கு தான் எல்லாரும் இது மேலே கண்ணு வச்சாங்க. இந்த தேவாலயத்தில் தங்கம் இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த தேவாலயத்தினுடைய ஆராதனை முறைமைகள் இப்படி நடந்துச்சு. இது நம்பர் 1 டெம்பிள் சாலமோன் கட்டினது. பாபிலோன் ராஜா எரித்து தீக்கரையாக்கினார் இதை. நம்பர் 2 செருபாபேல் கட்டின தேவாலயம். ஆரம்பத்தில் அவர் கட்டுமான பணி இப்படி தான் ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு இது கட்டி முடிக்கப்பட்டது. இதை கட்டி முடித்ததும் இதில் ஆராதனைகள் நடந்துச்சு. மூன்றாவது ஏரோது விஸ்தரித்து கட்டியது. இதுதான் இந்த தேவாலயத்தில் தான் இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களில், ஊழியம் செய்த நாட்களில் அவரும் இங்கே பிரசங்கம் பண்ணார், அவரும் இங்கே வந்தார். அவரும் இங்கே இருக்கிறவர்களை என் பிதாவினுடைய வீட்டை வியாபார ஸ்தலமாக்குனீங்களேன்னு கோபப்பட்டது. இந்த தேவாலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளைக்குள்ள இதை எழுப்புவேன்னு அவர் சொன்னார். அவர் சொன்னதோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை. ஆனால் ஜனங்க கேட்டாங்க, எப்படி இதை 3 நாளில் கட்டுவேன், இதை கட்டுறதுக்கே 40 வருஷம் மேலே ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. அது இதுதான், இந்த பின்னணியில் தான் ஜனங்க இயேசுவை பார்த்து கேள்வி கேட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த மகா பெரிய தேவாலயம் எல்லா மக்களாலும் அது பாராட்டப்பட்டுச்சு, கவனத்துக்குரியதாக இருந்துச்சு. ஸோ அந்த தேவாலயத்தினுடைய எல்லா வழி வாசல் நிலைகளை குறித்து
இப்படி தான் பார்க்க முடியும். எஸ்ரா புஸ்தகத்தின் தொடர்ச்சி இது வரைக்கும் பார்த்தோம்ல, இது வரைக்கும் பார்த்தது எஸ்ரா 1-6 சம்பந்தப்பட்டது. இப்ப திரும்பவும் தொடர்றோம் எஸ்ரா 7 ஏழாம் அதிகாரத்திலிருந்து 10 வரைக்கும். எஸ்ரா அதிகாரம் 1-6 வரை செருபாபேல் தலைமையில் யூதாவில் ஆலயம் கட்டுமான பணிகளை சொல்லுது. எஸ்ரா 7-10 வரை அதிகாரங்கள் எஸ்ராவின் தலைமையில் யூதா மக்களுக்குள் நடந்த சீர்திருத்தத்தை சொல்லுது. எஸ்ரா இப்படி தான் சீர்திருத்தம் செஞ்சிருப்பார் அந்த மக்களுக்கு. பிரசங்க பீடத்தை ஆயத்தம் பண்ணினவர் அவர், பிரசங்கம் பண்ணினார், லேவியர்களை யூதர்களை எல்லாரையும் கர்த்தருக்கு நேராக நடத்தின மாபெரும் தலைவன். எஸ்ரா 7-10 வரை செருபாபேல் தலைமையில் பாபிலோனிலிருந்து முதல் கூட்டம் ஃபர்ஸ்ட் குரூப் வந்து சேர்ந்த பிறகு 57 கழிந்த பின் தான் எஸ்ராவின் தலைமையில் 2 கூட்டம் புறப்பட்டு யூதாவுக்கு வருது. இதை தான் 7-10 வரைக்கும் வாசிக்கிறோம். எவ்ரி டேட்டாஸ் ரொம்ப முக்கியம், எவ்ரி டேட்டாஸ். வருஷங்கள் கூட முக்கியம், வருஷங்களை கூட முக்கியம். நீங்கள் யாருக்கிட்டேயாவது பேசுகிறப்ப வருஷங்களோட பேசணும். ஏன் பிரதர் அப்படி பேசணும் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் ஒரு கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் கெமிஸ்ட்ரி ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் மெமரியில் தானே நீங்கள் வச்சு பேசணும் எழுதணும். நீங்கள் ஒரு பிஎல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால், நீங்கள் லாயருக்கு படிக்கிறவங்களாக இருந்தால் ஒவ்வொரு கோடையும் சட்டத்தையும் எந்த சட்டம் நம்பர் என்ன அப்படின்னு மெமரி பண்ணுவோம்ல பரீட்சைக்கு, அங்கே பண்ணுறோமே. அப்போ இங்கே பண்ணி தான் ஆகணும். சட்டம் உலகத்தானுக்கு உழுந்து உழுந்து மெமரி பண்ணி படிக்கிறோம், இதை ஏன் படிக்கக்கூடாது? அப்போ இதையும் படிக்கணும். வருஷங்களை ஞாபகத்தில் வச்சு பேசணும். எஸ்ராவின் புத்தகம் 6-7 இடையே 57 இடைவெளி உள்ளது. எஸ்ராவின் தலைமையில் 2 கூட்டம் கிமு 458 புறப்பட்டு வந்தாங்க. அந்த எஸ்ராவோட வந்த 2 கூட்டத்தில் இருந்த அந்த கூட்டத்தில் இருந்த மக்களும் அதை பற்றிய குறிப்புகளும். அந்த கூட்டத்தில் வந்தவங்க மொத்த ஆண்கள் 1,754 பேர். அவங்களோட 100 பொன் இருந்தது, 750 வெள்ளி இருந்தது. பெர்சியாவிலிருந்து யூதாவுக்கு வர 4 கால பயணம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. 4 காலம் பயணம். எஸ்ரா யூதாவில் செய்த சீர்திருத்தம் கிமு 458 முதல் கிமு 456 வரை நடந்தவை. எஸ்தரின் புத்தகம் எஸ்ராவை படிக்கும்போது எஸ்தர் புஸ்தகத்தை படிக்கணும் அப்படின்னு சொன்னோம். எஸ்தரின் புத்தகம் வேதத்தின் 17 புத்தகம், 10 இதில் உள்ளன, 167 வசனங்கள் இதில் உள்ளன. நிகழ்ச்சி நடக்கிற இடம் சூசான் அரண்மனை. அதாவது சூசான் அரண்மனை என்பது பாபிலோனில் இருந்த இடம். எஸ்தர் புத்தகத்தை 2 பிரிக்கலாம். பகுதி 1 முதல் பகுதி 1-6, 2 7-10 முதல் பகுதி, பகுதி 1 யூதா ஜனத்திற்கு வரும் சவாலும் எதிர்ப்பும், 1-6 வரை. பகுதி 2 யூதா ஜனத்திற்கு வந்த விடுதலையும் மகிழ்ச்சியும், 7-10 வரை. எஸ்தர் 1 அந்த முதல் பகுதி, எஸ்ரா புஸ்தகத்தில் 1-6 வரை படிச்சுட்டதும் எஸ்தர் புஸ்தகத்தை படிக்கணும். அந்த எஸ்தர் புஸ்தகம் நடக்கிற சம்பவங்களை பாருங்க. எஸ்ரா 1-6 வரை செருபாபேல், ஆகாய், சகரியா போன்றவர்களோடு தொடர்புடையது.
கிமு 538 கிமு 515 இடைப்பட்ட வருஷம், 23 வருஷம் சம்பவங்கள். எஸ்ரா 6 அதிகாரத்திற்கு பிறகு 33 வருடங்கள் கழித்து எஸ்தர் சம்பவம் நடக்கிறது. அதை சொல்றது தான் மேலே பாயிண்ட சொன்னது, இதுதான் இதை சொல்றோம் பாருங்க. எஸ்ரா 6 அதிகாரத்துக்கு பிறகு 33 வருஷங்களை கழித்து எஸ்தர் சம்பவம் நடக்குது. இந்த எஸ்தர் சம்பவம் மொத்தம் 9 வருட சம்பவத்தை கூறுது. எஸ்தர் சம்பவம் அந்த புஸ்தகத்தில் 10 அதிகாரம் இருக்குது. எஸ்தர் புத்தகத்தில் 10 அதிகாரம், அந்த 10 அதிகாரமும் 9 வருஷம் நிகழ்ச்சிகளை சொல்லுது. அந்த நிகழ்ச்சிகள் எப்போ நடக்குதுன்னா, இந்த செருபாபேல் வந்திருக்கிறாரு, அவர் வந்த பிறகு 33 வருஷங்கள் கழிச்சு. இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க பார்ப்போம். முதல் முறை திரும்பி வந்தது யாரு? செருபாபேல் திரும்பி வந்தாரு. செருபாபேல் திரும்பி வந்ததை சொல்ற புத்தகம் எஸ்ரா அதிகாரம் 1 முதல் 6 வரை. எஸ்ரா புத்தகம் 2 பகுதி அதிகாரம் 7 முதல் 10. எஸ்ரா 1 முதல் 6 வரை உள்ள அதிகாரங்கள் எவ்வளவு வருஷம் சம்பவங்களை சொல்லுது? 23 வருஷம் சம்பவங்களை சொல்லுது. செருபாபேல் வந்த பிறகு எஸ்தர் சம்பவம் நடக்குது. எவ்வளவு வருஷம் கழிச்சு? செருபாபேல் பாபிலோனை விட்டு யூதாவுக்கு வந்து சேர்ந்த பிறகு 23 வருஷம் கழிச்சு எஸ்தர் சரித்திரம் நடக்குது. ஓகே, எஸ்தரின் சம்பவம் சரித்திரங்கள் மொத்தம் எவ்வளவு வருஷம்? 9 வருஷம். 9 வருஷம் அந்த நிகழ்ச்சி நடக்குது. ஆகாஸ் வேறு அரண்மனையில் துவங்கி யூதர்கள் பண்டிகை வரைக்கும். ஓகே, இவைகள்லாம் நடந்த பிறகு 57 வருஷம் செருபாபேல் வந்து 57 வருஷம் கழிச்சு எஸ்ரா 2வது கூட்டம் வராரு. இந்த கேப்பில் தான் எஸ்தர் சம்பவம் நடக்குது. ஓகே, அதை தான் இங்கே பார்க்குறோம். அதுக்கு பிறகு எஸ்தரின் சரித்திரத்தில் என்ன நடக்குது? பெர்சியா ராஜாவை குறித்து படிக்கலாம். எஸ்தரின் புஸ்தகத்தில் முக்கியமாக ஆகாஸ்வேறு ராஜா, பெர்சியா ராஜா, அந்த ராஜாவுக்கு ஆங்கிலத்தில் ஒரு பேர் சொல்லப்படுது, அகாசுரஸ். அவருடைய பெர்சிய பெயர் எர்ஷன். அந்த பெர்சிய பெயரின் ஆங்கில பெயர் ஜக்சஸ். இதா ஒவ்வொரு பைபிள்லையும் ஒரு பேர் இருக்கும். என்ஐவிலையோ, கேஜேவிலையோ, என்கேஜேவிலையோ, ஆர்எஸ்விலையோ, நீங்கள் ஏதாவது ஒரு வேர்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பேரும் வேற வேற போட்டிருக்கோம். நேம் வேற வேற இருக்கான, ஒரே ஆள் தான். இந்த ஆகாஸ் வேருக்கு எபிரேய பெயர் அகாசுரஸ், ஆகாஸ் வேருக்கு பெர்சிய பெயர் எர்ஷன், ஆகாஸ் வேருக்கு ஆங்கில பெயர் ஜர்க்சஸ். எல்லாருக்கும் இது விளங்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா இது என்னைக்குன்னா ஒரு நாள், எங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கு யூஸ் ஆகும். எங்கேயாவது ஒரு நாள் இது உங்களுக்கு தேவைப்படும். அதனால தான் சொல்றது, கவனிங்க, எழுதுங்க, மெம்மரியில் வைங்க, நாவல சொல்லுங்க, பிறருக்கு உடனே சொல்லி சொல்லி பழகுங்க அப்படின்னு. எனக்கு தெரியும் இதெல்லாம் கஷ்டம்னு. ஏன்னா உங்கள் வயசில் இதை நான் படிக்கலை. நான் ஸ்கூல் படிக்கிறப்ப இதை படிக்கலை, காலேஜ் படிக்கிறப்ப படிக்கலை, ரொம்ப லேட்டாக படித்தது. இது உங்களுக்காவது இப்போ கிடைக்குது, இப்போ தெரியுது. யாருக்கு தெரியும் இதெல்லாம் சொல்லுங்கள். எவ்வளோ கிறிஸ்தவங்களுக்கு தெரியும்? நான் போன வாரம் சொன்னேன், இந்த வாரம் சொல்கிறேன், பைபிளை மட்டும்தானே படிக்கிறோம், வேற எங்கேயுமே வெளியே போகலையே. என் சொந்த கதையோ, சோக கதையோ, இல்லை வேற எந்த கதையோ இங்கே பேசவே இல்லை. வேர்ட் பை வேர்ட்
எவ்ரி மினிட் பேரா பை பேரா ரோ பை ரோ பைபிளை மட்டும்தான் படிக்கிறோம். யார் எவ்வளோ கிறிஸ்தவங்களுக்கு இதெல்லாம் தெரியும் யோசித்து பாருங்க. நிச்சயமாக தெரியாது. நான் சவால் இட்டு சொல்லுவேன், இன்னைக்கு உங்களுக்கு தெரியற இந்த செய்தி கூட சிபிஎம் மக்களுக்கு தெரியாது. தைரியமாக சொல்ல முடியும், அந்த நிலையில் இருக்குது கிறிஸ்தவங்களுடைய வசனம், வசன படிப்பு, அது விசனம். அதனால தான் சொல்கிறேன், இப்போ கூட ஒன்றும் இல்லை, உங்களால் படிக்க முடியும். இது எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, ஆனால் இது எல்லா யாரோ ஒருத்தருக்கு இது தேவை. நான் ஸ்கிப் பண்ண முடியாது. வயசு பார்த்து, உங்களுடைய படிப்பை பார்த்து, உங்களுடைய இயலாமையை பார்த்து இதெல்லாம் நான் தள்ள முடியாது. ஏன்னா இது எல்லாமே இதோட சம்பந்தப்பட்டது. படிக்க படிக்க எங்கன்னா ஒரு இடத்துல இதை குறித்து தெரிய வேண்டியது இருக்குது. எப்போ ஒரு இடம் இதை நம்ம சந்திக்கணும், எங்கேயாவது ஒரு இடம் இதை குறித்து பேசணும். அதுக்கு தான் சொல்கிறேன், யோசித்து பாருங்க. நம்ம இங்கே படிக்கிறது எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். எப்போ தெரிய போகுது, எப்படி தெரிய போகுது? அது நினச்சா சோகமாக இருக்குது, கோபமாக இருக்குது. எப்படி போய் இதெல்லாத்தையும் எல்லா கிறிஸ்தவங்களும் சொல்ல முடியும்? முடியாது. நீங்கள் இங்கே படிக்கிறது உங்கள் வாழ்நாள் முழுசும் யூஸ் ஆக வேண்டியது. அதை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இங்கே படிக்கிறது இந்த சபைக்கும், இந்த சபையினுடைய விஸ்தரிப்புக்கும், ஆத்ம அறுவடைக்கும், சீஷத்துவ பணிக்கும் பயன்படுத்த வேண்டியது. ஆனால் எனக்கு பல நேரத்தில் இதை செய்கிறப்போ நான் கோபத்தில் பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சுற்றி பார்த்தா கோபப்படுற மாதிரி இருக்குது. சபைகளுடைய நிலை, பிரசங்கிகளுடைய நிலை, ப்ரீச்சர்னு சொல்கிறவங்களுடைய நிலை, வேதத்தை போதிக்கிறவங்களுடைய தண்ணி கலந்த போதனை, பால் இல்லாத வெறும் போதனை, இப்படி இருக்குது. ஸோ மக்கள் வளராததுனால, வசனத்தில் வளராததுனால தான் பெரிய தேக்கமோ சோகமோ மெத்தனமோ கிறிஸ்தவ சமுதாயத்துக்குள்ள வியாபித்து இருக்குது. அதுதான் நீங்களாவது பரவாயில்லையே, வந்து உட்கார்ந்து கேட்குறீங்க, ஆர்வமாக வரீங்க, வாரந்தோறும் வரீங்க. எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் அந்த எண்ணம் இல்லை. அதனால் இது கொஞ்சம் கிரகிக்கக்கூடியது. ஒரு சிலருக்கு கஷ்டம், ஏற்கனவே படித்தவங்களுக்கு ஈஸி, தேடுதல் உள்ளவங்களுக்கு இது கேட்ச் பண்ணிப்பாங்க. ஐயோ, இதை தான் நான் தேடியிருந்தேன், இதுதான் புரியாது இருந்துச்சு, இது எவ்வளோ முக்கியம்னு. டேட்டாஸ் வரப்போ அவ்வளோ ஆர்வமாக இருக்கும். எங்கேயாவது டேட்டாஸ், நான் டேட்டாஸில் ரொம்ப பிரியப்படுறவன். ஏன்னா டேட்டாவை கொடுத்தா அது ரொம்ப நல்லா இருக்கும். வருஷம், தேதி, கிழமை, பாயிண்ட்டு, பாயிண்ட் பை பாயிண்ட்டு, அக்யூரசி இருக்கும். அப்படிதான் பேசணும். ப்ராஃபட்டுங்க எப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க, அப்படிதான் நம்ம கூட பேசணும். இந்த செய்திகள்லாம் நீங்க யாருக்கிட்டையாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும். சபைக்கு வராங்க பாருங்க, நீங்க வரீங்க, ஸ்டடிக்கு வராத விசுவாசிக்கு இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு சொல்லணும். தயவு செஞ்சு இதை நீங்க எல்லாருக்கிட்டே சொல்லணும். வாலிப பிள்ளைங்களே, போய் உங்க வீட்டில் சொல்லுங்க, உட்கார்ந்து பேசுங்க, இதை குறிச்சு மெமரியில் போடுங்க, திரும்ப திரும்ப ஒப்பீங்க. கஷ்டந்தான், வயசாகிட்டா மெமரி பண்ணுறது கஷ்டம், ஞாபகத்தில் நிற்கிறது கஷ்டம். ஆனால் நல்லது, நல்லது. பல நேரத்தில் நான் பொசுங்கி போகிறேன், எப்படிடா இதை படிக்க, எப்போடா படிப்பு, எவ்வளோ படிக்க வேண்டியது, எவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குது, எவ்வளோ சொல்ல வேண்டியது இருக்குது தெரியுமா? ஒரு டீச்சிங் கனடாவுக்கு போயிருந்தேன், கனடாவுக்கு போயிருந்தப்ப 13 மணி நேரம் பேசினேன், காலையில் 9 ஈவினிங் 9:30 வரைக்கும். லாங்கஸ்ட் ப்ரீச்சிங் என் லைஃப்லேயே. நான் 32 வருஷம் ப்ரீச் பண்ணிட்டு வரேன். என் மினிஸ்ட்ரியில், என் லைஃப்பில் நான் ஸ்டாப்பிங் ப்ரீச்சிங் அதுதான். அது கூட ஏன்னா காலையில் நான் ஓடி இன்ட்ரடக்ஷனை தொடங்கினேன். உங்களுக்காவது பரவாயில்ல, பார்ட் பை பார்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பேசிகிட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு காலையில் தொடங்கி த்ரூ அந்த டே ஃபுல்லாக, த்ரூஅவுட் த டே இதையே பேசுகிறேன். அது என்ன கஷ்டம்னா, ஒரு அளவுக்கு மேலே போனால் இவ்வளோ டேட்டாஸில் மெமரியில் வைக்க முடியாது. ஆனால் நான் சொல்லாத பேலன்ஸ் வைக்க முடியாது, போயிட முடியாது.
ஸோ வேறு வழியே இல்லை, பேசி ஆகணும். நான் சாயங்காலம் 6 மணிக்கு மல்கியாவை முடித்தேன். யாரும் ஏஞ்சி போல, வெளியே பனி கொட்டது, மாந்திரியாலில். அப்போது பாஸ்டர் சொன்னார், நீங்கள் புதிய ஏற்பாடாக நடத்துறீங்களான்னு. ஏன் பாஸ்டர்னே, புதிய ஏற்பாடு நடத்துறீங்க, ஜனங்கள் யாரும் போக மாட்டுறாங்க, வேறு யாரும் இது மாதிரி சொன்னதில்லை, திரும்ப திரும்ப இது மாதிரி ஒரு வாய்ப்பு எப்போ கிடைக்கணும்னு தெரியல, அதனால் நடத்திட்டிங்கன்னா நல்லா இருக்கணும். நான் ஏற்கனவே 8 hours பேசியிருக்கிறேன், ஃபிசிக்கல் பெயின், வாய்ஸ் பாக்ஸ் பெயின். ஆனாலும் போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு மறுபடியும் 6:00 to 9:30 என்டி நடத்தினேன். இதே இன்ட்ரடக்ஷன் தான், எதுவுமே இல்லை, உள்ள வசனங்கள் எல்லாம், எந்த பிரசங்கமும் இல்லை, வெறும் இன்ட்ரடக்ஷன். புஸ்தகத்தை எப்படி படிக்கிறது, இதுதான் பேசிக். நான் கூட இப்போ உங்களுக்கு நடத்துறது அதுதான், பைபிளை எப்படி படிக்கிறது, அதை தான் பார்க்குறோம். 11:30 நான் பேசி முடித்த பிறகு என் வாய்ஸ் பாக்ஸ் பெயின் இருந்துச்சு. மறுநாள் சண்டே 5 மெசேஜ் கொடுத்தேன். அப்புறம் நான் ரெஸ்ட் எடுக்கலை, கிளம்பி வந்துட்டேன். இதே மாதிரி ஃப்ரான்ஸுக்கு போனேன், இதே மாதிரி பேச முடியல, 8 hours பேசினேன். அப்போது என் வாய்ஸ் பாக்ஸ் பெயின் ஆயிட்டு நான் இந்தியாவுக்கு திரும்ப வந்ததும் என் பெயின் நிற்கலை. டாக்டர்ஸ் கேட்டாங்க ஏன் பெயின்னு. நான் வந்து ஒரு ப்ரீச்சர், நான் லாங்கஸ்ட் ஹவர்ஸ் பேசினேன், பேசாத இருக்க முடியாது அப்படின்னு டாக்டர்ஸ் என்னை பார்த்தாரு. நீங்கள் ப்ரீச்சராக இருக்கலாம், ஆனால் நீங்கள் லாங்கஸ்ட் ஹவர்ஸ் பேசுகிறீங்களே, கொஞ்சமாவது யோசித்தீங்களான்னாரு. ஒரு அளவு தானே பேசணும், ஒரு நாளெல்லாமல் பேசுவாங்கன்னு சொன்னார். இனிமேல் நீங்கள் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி அமிச்சார். நான் எப்படி பேசாத இருக்கிறது, இதை நான் எப்படி சொல்லாத இருக்கிறது கிறிஸ்தவங்களுக்கு, வேறு யார் இப்படி தெளிவாக சொல்கிறவங்க யார் இருக்கிறாங்க, அப்படி இருந்தால் அவங்களையாவது நான் போய் கெஞ்சி கேட்பேன், போய் ஜனங்க பேதையாக இருக்கிறாங்க, தெரியல, பாவம், அவங்க விரும்புகிறாங்க, அவங்க கற்றுக்கணும்னு கேட்குறாங்க, அவங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்கலாம். ஆனால் நான் நினைக்கிற மாதிரி நான் உங்கள் எல்லாரும் இருதயத்துக்குள்ளே செய்திய வசனத்தை உள்ள நுழைச்சி கிளிப்புள்ளைக்கு ஊட்டுற மாதிரி எல்லாருக்கும் புரிகிற அளவுக்கு ஊட்டுறதுக்கு நான் யாருன்னா இருக்கிறாங்களான்னு தேடுறேன். அதனால் எந்த அளவுக்கு இது உங்களுக்கு உள்ள போதோ அந்த அளவுக்கு ரிசீவ் பண்ணீங்க. கஷ்டம்னு மட்டும் நின்றுடாதீங்க, நீங்கள் குவிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான், இது உங்களுடைய தாகத்தை பிசாசு பிடுங்கி போட்டுட மாதிரி ஆகிடும், வேர்லேருந்து பிடுங்கி போட்ட மாதிரி ஆகிடும். அதனால் எவ்வளோ தூரம் உங்களால் ஃபாலோ பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணுங்கள். கஷ்டமானதை விட்டுருங்க, ஈஸியானதை ட்ரை பண்ணி உள்ள வைங்க. கொஞ்சம் செய்யக்கூடிய மெமரி பவரில் வைக்கக்கூடியதை எழுதி படிங்க, அது செஞ்சால் போதும். அதனால் சொல்கிறேன், சோர்ந்து போகாதீங்க, சலிச்சிடாதீங்க, டயர்டாயிடாதீங்க, ட்ரை பண்ணுங்க. மாம்சம் எப்பவுமே பலவீனம் உள்ளது, ஆவி எப்பவுமே உற்சாகம் உள்ளது. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த ஊழியத்தை உங்கள் ஜெபங்களாலும் காணிக்கைகளாலும் தாங்குங்கள். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பைபிள் கால்ஸ், 4557 வலையாபதி சாலை, முகப்பேர் ஈஸ்ட், சென்னை 37, இந்தியா. கான்டாக்ட் நம்பர் 9192448080, 9189393977739. Our email ID: biblecalls@gmail.com. Our website: www.thejesusmission.in, www.biblecalls.com. இந்த ஊழியத்தை உங்கள் பொருளாலும் காணிக்கையாலும் தாங்க அன்போடு அழைக்கிறோம். எங்கள் வங்கி விவரம்: The Jesus Mission, account number 7470453 96, Indian Bank, Chennai 10.
IFS code IDIB 000 K071. எமது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பைபிள் டிவி வெப் டிவியிலும் காணத் தவறாதீர்கள். வெப்சைட் www.bibletv.tv. இறைவன் இயேசு உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக.